السلام عليكم ورحمة الله وبركاته தினமும் ஓர் உபதேசம் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றிற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாதவருக்கு மறுமை நாளில் நரக நெருப்பில் அவற்றை பழுக்க காய்ச்சி அவருடைய விலாபுரத்திலும் நெற்றியிலும் முதுகிலும் சூடு போடப்படும். அவை குளிர்ந்துவிடும் போதெல்லாம் மீண்டும் அவ்வாறே பழுக்க காய்ச்சப்பட்டதாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 1803. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணத்தையோ வேறு பொருட்களையோ வைத்திருந்தால் அவர் மீது ஜகாத் கடமையாகி விடுகிறது. அதற்கு அடுத்து அவருக்கு வரக்கூடிய எந்த ஒரு வரவீனங்களாக இருந்தாலும், பணமாகவோ பொருளாகவோ வருமானம் என்ற வகையிலோ அன்பளிப்பு என்ற வகையிலோ வாரிசு முறை மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலுமோ அவர் அவற்றிற்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்ச அளவான 720 கிராம் வெள்ளிக்கு நிகரான மதிப்புள்ள அந்த பொருட்களுக்கு ஜகாத் கொடுத்தது போக அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வரவீனத்திற்கும் அவர் முறையாக ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எவற்றிற்குரிய ஜகாத்தை அவர் நிறைவேற்றாமல் இருந்தாரோ அவற்றைக் கொண்டே அவர் மறுமையில் வேதனை செய்யப்படுவார். அவை நரக நெருப்பால் பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலம் அவருக்கு சூடு போடப்படும் என்ற எச்சரிக்கையை இந்த உபதேசம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அல்லாஹுக்கு அஞ்சி அவன் விதியாக்கிய ஜகாத்தை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.